நம்ம பூ கட்டுறதுக்கு தேவையான த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துட்டு நம்ம கொன்னையில் கட்டுறதுக்கான கொஞ்சம் த்ரெட்டை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோரா பூவிலேருந்து ஒரு 5 to 6 பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம முடிச்சு போட்டிருக்க கார்னரில் அதை சுற்றி இன்னொரு முடிச்சு ஒன்று போட்டு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கோங்க. ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டு திரும்ப மறுபடியும் ஒரு 5 to 6 பெட்டல்ஸ் எடுத்து நம்ம கட்டியிருக்கோம் இல்லையா, அந்த பெட்டல்ஸ்க்கு பக்கத்துலேயே வச்சுட்டு நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃபிங்கர், அந்த ஃபிங்கரை சுற்றி இந்த நூலை சுற்றி எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஃபிங்கரை சுற்றி நூலை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பெட்டல்ஸுக்கு மேலே அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகும். அது மாதிரி நம்ம ரிட்டர்ன் மறுபடியும் ஒரு 5 to 6 பெட்டல்ஸ் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலேயே வைக்காமல் பக்கத்தில் வைக்கணும். பக்கத்தில் பெட்டல்ஸை வச்சு சேம் அதே மாதிரி த்ரெட்டை வந்து நம்மளோட ஃபிங்கரோட சுற்றி நீங்கள் அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரும்போது அது என்ன ஆகும்னா அந்த த்ரெட்டு வந்து ஃபிங்கரை சுற்றி எடுக்கும்போது அந்த பெட்டல்ஸ் மேலே போய் அந்த த்ரெட்டு வந்து லாக் ஆகும். அப்படி லாக் ஆகும்போது நம்ம கையை கிரிப்பாக பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கினீங்கன்னா தான் அந்த பெட்டல்ஸ் வந்து லூஸாக ஆகாது. நீங்கள் கையில் வந்து இந்த பெட்டல்ஸை பிடிச்சிருக்கீங்கன்னா அந்த இடத்துல வந்து கிரிப்னஸை நீங்கள் டைட்டாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் த்ரெட்டை சுற்றி வரும்போது அந்த பெட்டல்ஸ் மேலே அந்த த்ரெட் வந்து லாக் ஆகும். ஒவ்வொரு ரவுண்டும் வரும்பொழுது ஒரு 5 to 6 பெட்டல்ஸை எடுத்து வச்சுட்டு ஒரு சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த த்ரெட்டு உங்களுக்கு லாக் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி சேம் ஒரு 5 to 6 பெட்டல்ஸை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் ரொட்டீனாக ஒரு ரவுண்டு நம்ம ஃபிங்கரை சுற்றி ஒரு ஒரு ரவுண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டே இருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு 1 to 2 inches வர வரையில்தான் உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்ல கிரிப் கிடச்சிரும். நீங்கள் கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குண்டு மல்லி மற்ற பூக்களில் ட்ரை பண்ணியிருப்பாங்க, இந்த டோரா பூவில் யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பூலாம் இருக்குது. நம்ம பிங்க்கு எல்லோ க்ரீன் ஆரஞ்சு எல்லா கலர்ஸ்லேயும் டோரா பூ வருது. அந்த பூவை ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் பிரைடலுக்கு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம கடையில் கொடுத்து பண்ணும்போது பார்த்திங்களா நம்மளோட காஸ்டியூமுக்கு அவங்களோட ஹேர் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க. நம்மளே ஒரு பிரைடலுக்கு பண்ணும்போது நம்ம யோசித்து வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இது மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை இது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிரைடலுக்கு செட் ஆகும். பாருங்கள் ஓரளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த பூ ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டபுள் கலரில் பிங்க் அண்ட் ஒயிட் கலரில் தெரியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.